ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த சேனல்ல ஜோதிடம் குறித்த நுட்பங்களை, நுட்பமான தகவல்களை பார்த்துட்டு வரோம். அதிலும் குறிப்பாக ராஜநாடியின் அதிகார கிரகம் என்ற அடிப்படையில் பலன்களை பார்த்து வரோம். அதனால் அதிகார கிரகம் அப்படின்னா, பொதுவாக ஜோதிடம் என்றவுடன் லக்னம், லக்னம்னா என்ன அப்படின்னா பூமியினுடைய சுழற்சியை மையமாக கொண்டது. லக்னத்திலேருந்து ஆரம்பித்து 12 பாவங்கள் கணிதங்கள், பாவத்தின் அடிப்படையில் ஸ்தான பலம் எடுக்கிறது, திக்கு பலம், திருக்கு பலம் எடுக்கிறது, நைசர்கிக பலம் அப்படின்னு சொல்லிட்டு சட்பலங்கள் எடுக்கிறது, அங்கீச சக்கரங்கள் அதாவது நவாம்சம், திரைசாம்சம், திரேகானம், விம்சாம்சம் இது போல 24 வகை சக்கரங்கள் இருக்குது, அதை எடுத்து கணிதம் பண்ணுறது, தசாபுத்திகள், தசாபுத்திரி 32 டைப் ஆஃப் தசாபுத்தி இருக்கு. நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விம்சோத்ரி அப்படிங்கிறது வந்து அதில் ஈஸியான கால்குலேஷன் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 32 தசாபுத்திகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஒரு பலன் ரொம்ப பெர்ஃபெக்டாகவே சொல்லிட முடியும் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. அதை விட ஈஸியாகவே நேரடியாகவே பலன் தெரியும் பொழுது எதுக்கு இவ்வளோ சுற்றி சுற்றி வரணும்? அதனால் ராஜநாடியினுடைய அதிகார கிரகம் என்பது உங்களுக்கு குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஜாதகத்தை திறந்த உடனே ஒரே செகண்ட்லேயே அவருக்கு நீங்கள் நேரடியாக பலன் சொல்லலாம், சொன்ன பலன் சரியாக இருக்கும். அதுதான் ராஜநாடியினுடைய அதிகார கிரகம். இந்த அதிகார கிரகம் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுதுன்றது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே வரேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது, எந்த ஜாதகருக்கு பூர்வீகம் உதவாது? தனது பூர்வீகத்தில் சிலரால் மட்டும் வசிக்க முடியாது. வசிக்க முடியாதுன்னா வசிக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கேருந்து அவர் முன்னேறவே மாட்டார். அவர் அங்கேருந்து வெளியே கிளம்பி போனே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிடுவார். திருப்பி அவர் ஊரில் போய் செட்டில் ஆனால் திருப்பி டவுன் பண்ணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இவருக்கு கை மாறுச்சுன்னா அந்த சொத்துக்கள் கை மாறின உடனே அவருடைய வாழ்க்கை அப்படியே டவுன் ஆகும். இதெல்லாம் யாருக்கு நடக்குது? இந்த சொத்து கை மாறினதுக்கு அப்புறம் பூர்வீகம் பிரிக்காத வரைக்கும் நல்லா இருக்குங்க. பூர்வீகத்தை பிரித்த உடனே கடை 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 கடன் இவங்க வீட்டில் குடும்பத்தில் வெறும் துர்காரியமாக நடக்கும். அப்போ பூர்வீகத்திற்கும் இவருக்கும் எதிரி அப்படின்றது யாரு அப்படின்னா, நான் டிஸ்பிளேல போட்டிருக்க ஜாதக கட்டத்தை பாருங்க, ராசி கட்டத்தை. அதில் குறிப்பிட்ட ராசிகளில் நீல நிறத்தில் ஸ்டார் வச்சுருக்கேன். அந்த ஸ்டார் இருக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னா, மேஷம், கடகம், சிம்மம், துலாம், மகரம் மற்றும் கும்பம். இந்த ராசிகளில் ஒரு ஜாதகத்தில் சனி இருந்தால் அவங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள், பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய அனைத்தினாலும் பிரச்சனை இருக்கும். அதே போல் இந்த ஜாதக இந்த ராசி கட்டத்தை பாருங்க, அதே போல் இந்த ராசி கட்டத்தை பாருங்க. இதுலேயும் 4 புள்ளி வச்சிருக்கிறேன், மேஷம், சிம்மம், துலாம் மற்றும் கும்பம். இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் அவர்களும் பூர்வீகத்தில் இருந்தால் அவளை உருப்பிட மாட்டாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு அமைப்பு இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள், நான் சொன்ன சனி இருந்தாலும் சரி, நான் சொன்ன இடத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பூர்வீகம் அவ்வளோக்கா நிம்மதியை தராது. இருக்கலாங்க, தப்பில்லை, பூர்வீகத்தில் இருக்கலாம். ஆனால் பூர்வீகத்திலிருந்து நீங்கள் வெளியேறி வந்தால் அபரிவிதமான வளர்ச்சியை காண்பீர்கள். திருப்பி நீங்கள் பூர்வீகத்துக்கு போனே நார்மலுக்கு அப்படியே உட்கார வச்சிடும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமாச்சும் வெளியூரில், பக்கத்து ஊரில் வீடுகளை வாங்குறது, பக்கத்து ஊரில் போய் செட்டில் ஆகுறது, இது மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறிக்கலாம். முன்னேறிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை உங்கள் சொந்த ஊரில் கூட மெதுமெதுவாக பண்ணிவிட்டு நீங்கள் வெளியவும் உங்களுடைய தொழிலை விஸ்தாரணப்படுத்தணும். அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தொழில் உங்களுடைய ஒரு பிரான்ச்சாக வேணா இருக்கலாமே தவிர, உங்களுடைய பூர்வீகத்தை மட்டும் மையமாக வச்சு செய்யக்கூடிய, உங்கள் பூர்வீகம் மட்டுமே உங்களுடைய மையம் என்ற அளவில் செய்யக்கூடிய தொழில்கள் அவ்வளோ விருத்தி அடையாது. அப்போ நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றது தான் உங்களுக்கு நன்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சனியையும் சூரியனையும் மட்டும் பார்த்தா போதும், உங்களுடைய பூர்வீகம் நல்லா இருக்கா இல்லையா. அதில் குறிப்பாக நீங்கள் ஜாதகத்தை கூட பார்க்காம சொல்லலாம், சிலருடைய சொத்துக்கள் பிரியும், பூர்வீக சொத்துக்கள் பிரியும், பிரிஞ்சதுக்கப்புறமா தான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஜாதகம் எடுத்து பார்த்தா அந்த அமைப்பு இருக்கும், அவங்க என்ன செய்யலாம்னா அந்த பூர்வீக சொத்தை சேல் பண்ணிடலாம், இல்லாட்டினா தெரிஞ்சவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இவர் விலகிக்கலாம், எழுதி கொடுத்துட்டு காசாக வாங்கிட்டு ஒரு விளைவிக்கலாம். அப்போ இவருக்கு அந்த பூர்வீக சொத்து வந்து பெரிய பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்மளுடைய புரிதல் தான், ஒரு அனுமானம் மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க, ஒரு விழிப்புணர்வோட வாழ்க்கையை கவனிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி வாழ்ந்துட முடியும். ஆனால் இதுலேருந்து தப்பிச்சு ஓட முடியாது. விழிப்புணர்வோடு வாழ்றதுனா என்ன அப்படின்னாங்க, ஒரு சிலருக்கு பூர்வீகத்தில் அனுபவங்கள் கிடைக்காதுன்றப்ப
அவர் பூர்வீகத்திலே உட்கார்ந்துருந்தாருன்னா அனுபவப்படுவதற்கு செல்வம் பிரச்சனை எதையுமே கொடுக்காது லைஃப். அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார், அவர் அப்படியே இருப்பார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஊரை விட்டு வெளியே போகிறப்ப நல்ல வசதியான வாழ்க்கை கொடுத்துரும், ஆனால் பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாது, வேறு ஊரை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடாதுன்றது விதின்றப்ப பூர்வீகத்தையும் அனுபவிக்காமல் அதுக்குள்ளே வறுமையும் ஏன் கஷ்டப்படணும்? அப்போ நீங்கள் வெளியேறிட்டு கொஞ்சம் வறுமை, பொருளாதாரம், நிம்மதி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பூர்வீகத்தை அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு மட்டும் வேணால் வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போ எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறத விட மிக முக்கியமான பிரச்சனை ஏதோ அதை மட்டும் அனுப்பிச்சுட்டு மீதியிலேருந்து நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடலாம் அப்படின்றதான் இந்த பதிவினுடைய நோக்கம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 22 06 31.